உயிரிழப்புகளை தடுக்க சட்டம் இயற்றினால் ஆளுநர் தடுக்கிறார். ஆன்லைன் சூதாட்ட தடை விவகாரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சனம். வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்து வந்தவர் ஸ்டாலின். நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம். திருச்சியில் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவன் அடித்து கொலை, சக மாணவர்கள் 3 பேர் கைது. தற்கொலைகளை தடுக்க அபாயகரமான 6 பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு நிரந்தர தடை, தமிழ்நாடு அரசு அரசாணை. போஸ்ட்மேன் வேலைதான் ஆளுநர் வேலை, ஆனால் முதலமைச்சர் போல் முடிவெடுக்கிறார், அமைச்சர் கீதா ஜீவன் குற்றச்சாட்டு. ஸ்டெர்லைட்டை விட ஆபத்தானது என்எல்சி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. நிலம் கையகப்படுத்தும் பணியை என்எல்சி கைவிட வேண்டும், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தல். அண்ணாமலை IPS ஆக இருந்தபோது செய்த ஊழல்களை வெளியிடுவேன், RS பாரதி பேச்சு. மம்தாவையும் ராகுலையும் முதல்வர் ஸ்டாலினால் சேர்க்க முடியும், அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை. அதானி ஊழல் குற்றவாளி என்றால் அதற்கு உதவியாக இருந்த மோடியும் குற்றவாளிதான், திமுக எம்பி ஆர் ஆசா விமர்சனம். இன்று கர்நாடகா செல்லும் பிரதமர், பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்ஃபுளுயன்சா வைரஸ் காய்ச்சல், கொரோனாவை எதிர்கொள்ள மேற்கொண்ட நடவடிக்கை போல் செயல்பட மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி, அரைசதம் அடித்தார் விராட் கோலி. கேரளாவில் சுட்டரிக்கும் வரலாறு காணாத வகையில் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அபாயம். தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.